அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டண்ட் பணியிடங்களுக்கான ரிசல்ட் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ஸோ உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ நடக்கும் அடுத்த கட்டமாக பணி நியமன ஆணை எப்போ வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஸோ சில மாவட்டங்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களும் ஆல்ரெடி ரிசல்ட் பார்த்தவங்களும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்களுடைய ரிசல்ட்டில் மீண்டும் மாறுதல் குட்பட்டு புதிய ரிசல்ட் வெளியிடுவாங்களா அப்படின்ற குழப்பத்திலேயே வந்து போயிட்டுருக்குங்க சிலருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டதாகவும் தகவல் வந்திருக்கு மேற்கொண்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா மற்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்ற பெரும் எதிர்பார்ப்போடு இருக்கிற இந்து சூழ்நிலையில் அவர்கள் அவங்களுக்கான ரிசல்ட்டை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக தாமதமாக தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஈரோடு தொகுதியில் இருக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால அதன் பிறகுதான் இந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியே இருக்குது ஸோ முறைகேடு போவார்கள் காரணமாக தாமதமாகி மீண்டும் இந்த ரிசல்ட்னால் மீண்டும் இந்த எலெக்ஷன்னால் மீண்டும் தாமதமாக தான் போயிட்ருங்க ஸோ அதனால் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இன்னொரு பத்து நாள் இந்த ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியாது ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான ரிசல்ட் அறிவிக்கப்படும் ஸோ இப்போ மாவட்ட வாரியாக ரிசல்ட் வெளியிட தயார் நிலையில் இருக்கிறதாகவும் அந்த உரை மூ ஊழல் மற்றும் முறைகேடு புகார்கள் எல்லாமே சரி பண்ணிட்டதாகவும் சரியான நபர்கள் தேர்ந்தெடுப்பது தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதான் தகவல் வந்திருக்கு ஸோ எலெக்ஷனுக்கு பிறகு இந்த அப்டேட் அஃபீஷியலாக கிடைக்கும் மீண்டும் இந்த கிராம உதவியாளர் மற்றும் வில்லேஜ் அசிஸ்டன்ட் சம்மந்தமான புதிய தகவல்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி